ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இளைய டிஜிட்டல் இளையராஜா. இன்றைக்கி என்ன வீடுனா, புதுசாலால் கொஞ்ச நாள் போடவருக்காக ஒரு குழந்தை இமேஜ் வந்து எடுத்திருக்கேன். நார்மல் ஃபோட்டோ, ஆக்டர்ஸ்லாம் இல்லை, நார்மல் ஃபோட்டோ. ஒரு அந்த ஃபோட்டோ எடுத்து கலர் கரெக்ஷன் பண்ணி, ஸ்மஞ்சி பண்ணி, மறுபடியும் கலரெக்ஷன் பண்ணி, ஹேர் போட்டு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன். எல்லா வீடியோலும் சொல்கிற ஒரே விஷயந்தான், டிப்ஸ் கொடுக்குறதும் ட்ரிக்ஸ் சொல்கிறதும் எல்லாம் ஒரே ஈவனாக ஒரே பேசிக்காக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் வித்தியாசப்படும். அது எந்த ஃபோட்டோக்கு எப்படி அப்படின்னு, அதுக்கு எதுவும் நம்ம பாயிண்ட் மாற்றிக்கணும். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நார்மல் இமேஜ், கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான். குழந்தை ஃபோட்டோ கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம், இதில் பெரிய விஷயம்லாம் இல்லை. நார்மல் எப்பவுமே எடுக்கிற சேம் ப்ரஷ், சேம் கலர் பேலன்ஸில் ப்ரஷ், கலர் லெவல்ஸ், அப்புறம் கலர் கர்வ்ஸ், இதில் கலர் கரெக்ஷன் பண்ணி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்மஜ் பண்ண போகிறோம். ஸ்மஜ் பண்ணுறது நம்ம பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னா, நல்லா ஜூம் பண்ணி கிட்ட வச்சுட்டு எவ்வளோ மேக்ஸிமம் ஜூம் வர முடியுமோ பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்மஜ் பண்ணிவிட்டு சேம் பேட்டர்ன் தான், ஃபுல் வீடியோவும் பேச முடியாது, ஒரு குறிப்பிட்டு தான் ஸ்டெப் இதான் சேம். வேறு எதாவது தான் சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் எதாவது பார்க்காம இருந்தால், 135, 137 வீடியோஸ் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதாவது தெரியலனா இதை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோடய குரூப் ஒன் ஃபுல்லாக வச்சு 2 ஓப்பன் பண்ணிக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற ப்ரெஷ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் நான் கிளியர் பண்ணுறேன். வீடியோவை பொறுமையாக பாருங்கள். சில இடத்துல ட்ரிக்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, விஷயம்லாம் இல்லை, நார்மலாக தான். வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக ஃபார் லைட்டாக தான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.